ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா முதல் வீடியோ வந்து அப்லோட் பண்ண போறோம். நம்ம சேனல்ல வந்து இனிமே எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வரது போகுதுன்னு பாத்தீங்கன்னா, டூ இட் யுவர் செல்ஃப், அதாவது பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்மளே செய்ய போறோம். அதான் பாத்தீங்கன்னா டூ இட் யுவர் செல்ஃப். அந்த வகையில இன்னைக்கு முதல் வீடியோ என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, ஹேண்ட் வாஷ் பேப்பர். இந்த பேரை கேட்டோன்னு உங்களுக்குலாம் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும், ஒண்ணுமே இல்லை. நம்ம ஒரு பேப்பர் வந்து செய்ய போறோம். அந்த பேப்பர் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிழிச்சு வாஷ் பண்ணோம்னா ஹேண்ட் வாஷ் பண்ணலாம். அதான் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் பேப்பர். இந்த வீடியோவில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பார்த்து நம்மளுக்கான சப்போர்ட்களை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேண்ட் வாஷ் பேப்பர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 A4 ஷீட் வந்து இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு ஹேண்ட் வாஷ் இது மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இன்றைக்கி நான் வந்து லைபாய் ஹேண்ட் வாஷ் வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு A4 ஷீட்டை வந்து எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து ஹேண்ட் வாஷை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ட்ராப் வந்து இது மாதிரி ஒரு 9 ட்ராப்ஸ் வந்து ஒரு A4 ஷீட்டுங்கிற மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கணும். இது வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம வந்து கையை வச்சு எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இந்த மாதிரி நான் பாருங்கள் எவ்வளோ இதுவாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருக்கணும். அதே மாதிரி நீங்களும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கூட நீங்கள் வந்து சேர்த்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்ரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து வெயிலில் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து காய வைக்கணும். வெயிலில் வந்து நல்லா வந்து காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடும் நம்ம வந்து அப்ளை பண்ணி காய வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து ரெண்டு சைடும் இது மாதிரி அப்ளை பண்ணி காய வச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து 4 பீசஸாக வந்து கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 மடிப்பு மடித்து அதை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம். இதுக்கடுத்து இன்னும் ஒரு 2 மடிப்பு மடித்து நம்ம வந்து இப்போ கட் பண்ணிக்கிறோம். உங்கள் சைஸுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோடய பர்ஸ்க்குள்ளே எவ்வளோ சைஸ் உள்ளே போகும் அப்படிங்கிற அளவுக்கு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். உங்களோட பர்ஸ் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஹேண்ட் வாஷ் பேப்பர். வீட்டில் இருக்கையில் நமக்கு வந்து அவ்வளோவா தேவைப்படாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கலரில் வந்து நான் வந்து இன்விடேஷனை வந்து இது மாதிரி கட் பண்ணி மேலே வந்து ஒரு அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கோட்டிங் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வேணாம். ரெண்டு சைடும் நம்ம வந்து ஸ்டாப் அடிச்சுக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், நம்மளோட ஹேண்ட் வாஷ் பேப்பர் வந்து ரெடி ஆயிடுச்சு. சரி, இது எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத போய் பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இதில் வந்து ஹேண்ட் வாஷ் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து அதை வந்து கிழிச்சுக்கணும். ஒரு பேப்பரை மட்டும் நீங்கள் வந்து கிழிச்சுக்கலாம். கிழிச்சிட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணாலே போதும். நம்ம வந்து ஏற்கனவே ட்ரை பண்ணி வச்சுருக்க அந்த ஹேண்ட் வாஷ், லைபாய் ஹேண்ட் வாஷ் வந்து இப்போ வந்து வெளில வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், நம்ம வந்து சிம்பிளாக வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக நீங்கள் வந்து இதை வீட்டில் வந்து ட்ரை பண்ணலாம். இதை நம்ம வந்து வெளியில் போகையில் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏகப்பட்ட இடத்துக்கு போவோம், நமக்கு வந்து வாஷ் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல சோப்பு இருக்காது. இந்த மாதிரி நம்ம வந்து அழகாக ஹேண்ட் வாஷ் பேப்பரை வந்து நம்ம பர்ஸ்க்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போய் நம்ம ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான இதுதான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா டூ இட் யுவர் செல்ஃபில் வந்து நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் பேப்பர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் ஒரே விஷயந்தான், மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட கமெண்ட்ஸை வந்து எங்களுக்கு போடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி அந்த வீடியோ வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும், மறக்காமல் நீங்கள் வந்து அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் போட்டால் தான் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு என்னால் முடிஞ்ச ஒரு நல்ல நல்ல வீடியோஸ் வந்து நான் வந்து கொடுக்க முடியும். அப்படியே மறக்காமல் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க. Thanks for watching the video.